ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமலை வெல்கம் back to our சேனல் Nabi's Info. ஒரு நிமிஷம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி குண்டு குண்டா வெரிசல் இல்லாத குலாப் ஜாமுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுவும் மார்வாடிகள் ஸ்டைலில் வந்து செஞ்சுருக்கேன் இது எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க வீடுகளில் போகலாம் இந்த குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் பால் சேர்த்துருக்கேன் இந்த பால் வந்து அப்படியே அறுப்பில் அப்படியே விட்டுருங்க நல்லா சுண்டாக காஞ்சி வரட்டும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கனாலே போதும் நல்லா சுண்டாக காஞ்சி வந்துடும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோதுமை பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுக்கணும் இந்த மாதிரி இந்த கோது மாவை வறுத்தா வறுத்தாதான் இந்த குலாப் ஜாமுனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நல்லா செவக்க வந்து இது வறுத்துக்குங்க மாவை நான் இன்றைக்கி குலாப் ஜாமுனுக்கு செ செஞ்சிருக்கிற பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே டெய்லி யூஸ் பண்ண பொருள் தான் வேறு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராலாம் சேர்க்கவே இல்லை அதில் தான் குலாப் ஜாமுனும் செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு வந்து செவக்கை வறுத்துக்குங்க இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை செவக்க வரத்து வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் மாற்றியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க நீங்கள் என்ன கூட சேர்க்கலாம் நெய் பதிலாக ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா அந்த ஜாமுனுடைய வாசனையே வேறு லெவலில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நெய் சேர்த்துக்குங்க நான் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துற பிறகு மாவில் நல்லா பிசைஞ்சு விடுங்க பிசைஞ்சு விட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கையில் பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் சப்போஸ் அது மாதிரி பிடிக்க வரலன்னா மறுபடியும் வந்து நெய் நெய் வந்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது மாதிரி பிடிச்சு பாரு பிடி பிடிச்சி பாருங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையில் வந்து இது மாதிரி கெட்டியாக பிடிக்கிறது வந்து அப்படியே நிற்கிறோம் அதன் பிறகு உதத்தை பார்த்தா உதறவும் செய்யணும் அதுதான் கரெக்டான லெவலில் கூடவே பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன் இது அஞ்சு ரூபா பாக்கெட் விற்குது இல்லைங்களா அதுதான் ஒரு ரெண்டு பாக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுவும் அது கூடவே சேர்த்து நல்லாவே பிசைஞ்சு விடுங்க இப்போ பாருங்கள் இது மாதிரி காமிக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம் நான் மொத்தமே மாவு கலக்கும்போதும் பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இந்த பாலும் வந்து நல்லா சுண்டாக காஞ்சி வந்திருக்கு பாருங்கள் சப்போஸ் இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால்கோவா கூட வாங்கி சேர்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்காது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சக்கரை பாகை காய்ச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமைவு எடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு பாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் சக்கரை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது ஒரு பக்கம் அப்படியே வச்சுருங்க இந்த எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும் எப்போவுமே குலாப் ஜாமுனுக்கெல்லாம் சர்க்கரை கரையும் இல்லைங்களா அளவுக்கு வந்து இருந்தால் போதும் சர்க்கரை கரைஞ்சால் போதும் பாகுபோதாலெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க வாசனைக்கு சப்போஸ் உங்களுக்கு ஏலக்காய் வந்து விருப்பம் இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாலை காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த பால் வந்து டைரக்டாக இந்த மாவில் அப்படியே சேர்த்துக்குங்க முதலே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பால் காய்ச்சறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் கோவா கூட வாங்கி சேர்த்துக்கலாம் இதில் பாலுக்கு பதிலாக ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் கிடைக்கும் பால் சேர்த்தது பாதி அளவுக்கு பெசஞ்ச உடனே இதில் வந்து ஒரு கால் டிஸ்பூன் அளவுக்கு நான் ஆப்போ சோடா சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் உப்பு ஒரு ரெண்டு சிட்டிக உப்பு அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க தேவையில்ல இது எல்லாமே சேர்த்துட்டு ரொட்டி மாவு பார்த்ததுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம வெளியெல்லாம் குலாப்ஜாமுன் மாவு வாங்குவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அந்த காய்ச்சா பாலும் சேர்த்து பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு இன்னமும் பால் தேவைப்படா டைரெக்டாக பச்சை பாலே சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த ரொட்டி மாவு பார்த்ததுக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க தான் இது மாதிரி இருக்குது ரொட்டி மாவு ஆனால் ச ஆனால் இந்த மாவு பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் மூடி வைச்சாலே போதும் இன்னமும் நல்லா சாஃப்டாயிடும் இது ஒரு ரொட்டி கட்டை மேலே வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இது சாஃப்டான அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விடுங்க இதை நான் இப்போ ரெண்டு பாகமாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது இல்லைங்களா அதில் தான் வச்சு ஷேப்பு சின்ன சின்னதாக வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏதாவது மூடி வச்சு கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரே லெவலில் இருக்கும் எல்லா குலாப் ஜாமுனும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது மாதிரி தேய்ச்சிடுங்க தேய்க்கும் போது ரொம்ப அழுத்து தேய்க்க வேணாம் மீடியம் சைஸில் கொஞ்சம் மொத்தாவே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இது மாதிரி சின்ன மூடி தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த சைஸில் ஜாமுன் தேவையில்லையோ அந்த அளவுக்கு வந்து மூடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணி விட்டுருங்க இல்லை டைரெக்டாக அப்படியே வந்து உருண்டைங்களா போராட்டம் இருந்தாலும் போட்டுக்கோங்க ஆனால் நான் இது மாதிரி வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா ஷேப் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அதனால தான் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் ரெசிபீஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ரெசிபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் கிடைச்சா ம மற்ற வீடியோவும் பாருங்கள் இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் முதலே போட்டு வச்சுருங்க இந்த பாருங்கள் சக்கரை பார்க்க கூட ரெடி ஆகிடுச்சு பாருங்க முதலே சொன்ன மாதிரி தான் ஒரு பிசு பிசு தான் வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இறக்கி வச்சிட வேண்டியது தான் இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் எல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இருந்தாலே போதும் கையில் தொட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு பிசு இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இந்த பாகை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடுங்க குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சூடு பண்ணிட்டேன் இதில் இன்னும் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும்போது ஆயில் வந்து அது ஃபுல்லாகவே அது உள்ளே டிப்பாக வர மாதிரி அளவுக்கு ஆயில் வச்சுக்குங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா சைடும் வந்து வெந்து எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா செவக்க வரும் நீங்கள் சப்போஸ் ஆயில் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்து வரும் மறு சேர்க்கவும் வரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் சேர்க்க வைக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ ஆயில் வந்து எப்போவுமே அதிகமாக வச்சுக்கோங்க ஆயில் அதிகமாக வச்சு குலாப் ஜாமுன் செஞ்சாலே உங்களுக்கு எல்லாமே ஒரே லெவலில் வந்து செவந்து இருக்கும் அதே மாதிரி விரிசலும் விடாது எந்த டிப்பும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வருத்த ஜாமுன் பார்த்தீங்கன்னா அந்த பாகை காய்ச்சி வச்சுருக்கேன் சக்கரை பாகை டேரெக்டாக நான் அப்படியே சேர்த்துக்கினேன் இது ஆற வச்சு எல்லாம் சேர்க்கல அப்படியே டேரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன் சில பேர் இதை வந்து ஆற வச்சு சேர்ப்பாங்க ஏன்னா விரிசல் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து டேரெக்டாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா வறுக்கும்போது ஆயில் கொஞ்சம் அதிகமாக போட்டு தான் வறுத்திருக்கேன் ஸோ எனக்கு விரிசல் எதுவுமே வரலை இந்த சின்ன டிப்பும் வந்து நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த இடம் போட்டோம் பாருங்கள் இதே மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விடுங்க வி விட்டாலே போதும் நல்லா செவக்க வந்துடும் எல்லா ஜாமுனும் அதே பா ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நல்லா செவக்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுவும் அப்படியே எடுத்து டேரெக்டாக அப்படியே நான் அந்த பாகிலேயே சேர்த்துற போகிறேன் இது வந்து பார்க்குறது தான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா குலாப் செஞ்சு தான் பாருங்கள் இதை வந்து சக்கரை பாகலை போட்டு வச்சுருக்குறீங்களே அப்படியே டைரெக்டாக எடுத்து மறுபடியும் அடுப்பில் வச்சுருங்க இந்த சக்கரை பாகை எல்லாம் இந்த நல்லா சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு இதை காய்ச்சணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல் செம்மளும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் இல்லை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அந்த பாகமும் நல்லா சுண்டாக காஞ்சிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இந்த குலாப் ஜாமுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதை நான் கட் பண்ணியும் காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸியாக வந்திருக்கேன்னு இது உங்களுக்கு பார்த்தாலே தலம் நல்லா ஜூஸாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு மறுபடியும் வீடியோ எல்லாம் போடுறதுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம்